அதிகாலை வலை ஒளிக்காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்றைக்கி நம்ம பொருட்பாலில் குடியியலில் உழவு அப்படின்ற அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் 1031 குரலாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு. அதாவது இந்த உலகத்தில் நிறைய வேலை செய்கிறவங்க இருக்காங்க, நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு வழக்கறிஞராக இருக்காங்க, அப்புறம் பொறியாளராக இருக்காங்க, மருத்துவராக இருக்காங்க, ஆசிரியராக இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளவோ பல வேலைகள் செய்யக்கூடியவங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், ஒரு உலகம்தான் இது. ஆனால் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பசி. ஆக அந்த பசி, உணவு அப்படின்றது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் ஏர் தொழில் இருக்கு இல்லையா, உழவு தொழில் இருக்கு இல்லையா, அந்த உழவு தொழிலின் பின்னே தான் நாம் அனைவரும் செல்ல வேண்டி இருக்கிறது. அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் இருந்தாலும் சரி, அந்த உழவு தொழிலை மட்டும் விட்டுவிடக்கூடாது, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது உண்மைதானே? ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியும், எவ்வளோ நாளைக்கு தான் பட்டினியாக இருக்க முடியும்? சாப்பிட்ற வேலைகள் வேணால் மாறலாம். அதாவது சிலவங்க 5 வேளை சாப்பிடுவாங்க, சிலவங்க 4 வேளை, சிலவங்க 1 வேளை மட்டும் சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிடாமையே யாராலையும் இருக்க முடியாது. ஆக அந்த உணவு அப்படின்றதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய அடிப்படை தேவைகளே உணவு, உடை, உறைவிடம் தான் சொல்கிறோம். அதை தான் இந்த குறளில் அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லி. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். நன்றி. குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.